ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യഃ കവിതാ കിഴക്കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യസ്യ വാഗ്വൃത്തിപര്യന്തായതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധവിജ്ഞാനഘനസ്വരൂപം വിജ്ഞാനവിശ്രാണനബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. ശ്രീവത്സചിഹ്നമിത്രേഭ്യഃ നമമുക്തിമധീമഹേ. യദുക്തയഃ ത്രയീകണ്ഠേ യാന്തി മംഗളസൂത്രതാം. കൂറത്താഴ്വാനുടിയ അതിമാനുഷസ്തവത്തില് ഇപ്പൊ നാം കൃഷ്ണാവതാര வைபவங்களை பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம். கண்ணன் திருவாயிரபாடியில் எழுந்தருள் இருக்குச்சு. அங்க திருவாயிரபாடியில நந்தகோபருடைய திருமாளிகையில சமிருத்தியாக வெண்ணெய் தயிர் பால் நெய் எல்லாம் இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் கூட நந்தகோபர் திருமாளிகை தவிர மீதி கிரகங்கள்லாம் போய் அந்த வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டேறான். அந்த திருடி சாப்பிட்ட விஷயத்துல ஈடுபட்டு அதை அனுபவிச்சு பல கேள்விகளாக கேட்கிறேர். அதைதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். என்னாமநாத நவநீத மசூச்சரஸ்வம் தத் சாதனாய எதிமே மதி ராவிராசீத்து கிம் முக்த திக்த மமுனா கரபல்ல வந்து காத்ரே பிரமுஜ நிரகாக கிள நிர்விசங்கு சொல்லுது. என்னடா வெண்ணைய திருடினியான்னு கேக்குறாள். அத திருடினியான்னு கேட்டு வெண்ணெய் திருடி சாட்டையான்னா கையில வாயில எல்லாம் வெண்ணையா இருந்துட்டு இருக்கான். இது கையில வாயில இருக்கிற வெண்ணெய் இருந்தாக்க வெண்ணெய் திருடி சாட்டது தெரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அதை எடுத்து உடம்பெல்லாம் பூசிண்டேன்னு சொன்னான். உடம்புல பூசிண்டா மாத்திரம் தெரியாத போயிடுமான்னா தெரியதான் போறது. அப்படி இருக்கச்சே இவர் இப்படி பண்றாரு என்ன? ஏலா பொய்கள் உரைத்துன்னு சொல்லி சொல்ற கண்ணன் என்ன பண்றாருன்னா, இந்த எல்லாம் ஆழ்வாருடைய அனுபவத்தை பின்பற்றி மீதி பேரெல்லாம் சொல்லியிருக்கா. அதுல அனுபவ விஷயத்துல வேணா மாறி மாறி இருக்கும். போன வாட்டி சொன்னேன் நானு, இது கண்ணன் ஒரு ஆத்துல தேடின்னு இருக்கு. கண்ணன் ஒரு ஆத்துல உரியில போய் இந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்காக போயின்னு இருக்கு. போயிட்டே இருக்கச்சே இன்னொருத்தர் வந்துடுறா. கண்ணா நீ என்னத்துக்கடா வந்திருக்க இங்கன்னு கேக்குறேன். என் கண்ணுக்குட்டி காணும், எங்க போச்சுன்னு தெரியல, அதை தேடிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். அது எங்கடா, ஏண்டா இதுல போய் பல்லா உள்ளேயா கண்ணுக்குட்டி இருக்கும், பானை உள்ளேயா இருக்கும்னு கேக்குறேன். அதான் இல்ல, நான் திரும்பி போயிடுறேன்ட்டு ஓடியே போயிட்டேருன்னு சொல்லி சொல்றேன். அங்க ஆழ்வாருடைய வார்த்தைக்கு தான் இதெல்லாம் வந்து அனுபவம். ஆழ்வார் சொல்லச்ச ஏலா பொய்கள் உரைத்தவன்னு சொல்லி சொல்ற. அதாவது அந்த பொய் சொல்றதுலயும் தக்கின புழுகு தகாத புழுகுன்னு சொல்லுவா. அதுக்கு ஏற்றதாக அந்த சந்தர்ப்பத்துக்கு நம்புற மாதிரி ஒரு பொய் சொல்லணும். அந்த மாதிரி பொய் சொன்னா அது சாமர்த்தியம். அது நம்பாத மாதிரி, நம்ப முடியாத மாதிரி ஒரு பொய் சொல்லியிருந்தாருனாக்க அந்த பொய் என்ன பண்ண முடியும்? இப்ப கண்ணன் சொல்றது மொத்தம் அந்த மாதிரி பொய் தான். ஒரு பொய்ய கூட நம்ப முடியாது. அதை வந்து அனுபவத்துல வரைச்சு இப்படி இல்லான்னு சொல்லி அனுபவிச்சுக்கிறான். இந்த மாதிரி கண்ணன் திருடுறதுன்னு சொல்லி சொன்னாக்க பெருமாள் திருடி அதை வந்து என்ன, அங்க திருடுறதுன்ற வார்த்தையே நாம உபயோகப்படுத்தக்கூடாது. அதைதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. எல்லாரும் கண்ணன் திருடிட்டான் திருடிட்டான்னு சொல்ற, அவருடைய சொத்து தான் சகல பதார்த்தங்களும், எல்லா லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் மொத்தம் கண்ணனுடையது. அதை அவன் எடுத்து சாப்பிடறது போய் திருடுறதுன்னு சொல்லி சொன்னா நாம பண்றது மொத்தம் தப்பாச்சுன்னு ஆழ்வார் மோகிச்சு போற விஷயத்தை இப்ப சொல்ல போற இந்த ஸ்லோகத்துல. இங்கேயும் பார்க்கணும், எல்லாரும் கண்ணனை வந்து தோஷம் சொல்றா, அது விஷயமா தான் இப்ப சொல்ல போறேன். அவர் வந்து பாவம் கண்ணன் அந்த குழந்தையா இருக்கச்சு, ஒன்னும் தெரியாத ஒரு பேதை பையனாக தான் அவர் இருந்தாரே தவிர, அவர் தௌஷ்டியத்தினால
துஷ்டத்தனெல்லாம் ஒண்ணுமே பண்ணலைன்னு தான் சொல்லணும்னு ஆழ்வாருடைய திருவள்ளம். அதுவேதான் ஆழ்வானுடைய திருவள்ளம். துவாமத்ய கோபகிருஹ கவ்ய கவ்யமுஷம் யசோதா குருவீத்வதீயமவமானமமிருஷ்யமாணா பிரேம்ணா தேதாம பரிணாம ஜுஷா பபந்தா த்ராதுங்னதே சரிதமஹர்ய ஜனசஹந்தே. அங்கங்க ஒரு பிரகிருதி சம்பந்தம்ன்றது அப்பப்ப தலை தூக்கிடும். திருவாயிரபாடியில இருந்துருக்கிற யசோத பிராட்டியை பொறுத்த வரைக்கெல்லாம் கண்ணனிடத்துல அவ்வளவு பிரீத்தி. அந்த கண்ணன் திருமுக மண்டலத்துல வாயுள்ள எல்லா லோகத்தையும் பார்த்தவ. என் பையன் சாதாரணமான பையன் இல்லை, இவன் வந்து கண்ணன்றவன் சாதாரணமானவன் இல்லை, அவன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான்றது நன்னா தெரிஞ்சின்றவன். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அவள் போய் அவளிடத்துல போய் சில பேர் வந்து புகார் பண்ற, கண்ணன் இத்த பண்ணா அத்த பண்ணா இத்த பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ற. வஸ்துத பார்த்தோம்னாக்க அவளை பொறுத்த வரைக்கும் யசோதைய புரட்டி பொறுத்த வரைக்கும் கண்ணன்ன்றது பெரிய சாட்சாத் சிவன் நாராயணன்றது தான் ஓரளவு மனசுல எண்ணம். என்ன கையும் காலும் நிமித்து கடாரனே பையவாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு அங்க ஆந்திட வையமேழும் கண்டாள் பெண்ணை வாயுளே. என்ன அந்த குழந்தைய கொழுப்பாட்டுறான், கொழுப்பாட்டச்சே அந்த நாக்க வழிக்கிறான், நாக்கு வழிக்கச்சே பார்த்தமானாக்க மொத்தம் மொத்தம் சகல லோகமும் சப்த லோகமும் கண்ணனுடைய வாக்குள்ள இருந்துட்டு இருக்கிறத பார்த்தவள். அப்ப நமக்கு பிறந்திருக்கிற குழந்தை சாதாரண, நம்மள்கிட்ட இருக்க குழந்தை சாதாரணம் இல்லை என்பது தெரிஞ்சுகிறார். வானவர் தம்முகிழ வஞ்சகடம் முருள வஞ்ச முலைப்பேயின் நஞ்ச முதுண்டவனே கானக வல்விழவின் காயுதிரா கருதி கன்றது கொண்டெறியும் கருணிரவள் கன்றேன் தேனுகனும் உரனும் திரண்டிரல் வெண்ணரகன் என்பவர் தாம்மடிய செருவதிரச் செல்லும் ஆனையனக் கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் போரேரே ஆடுக ஆடுகவே. அனுபவம் இது, இதெல்லாம் யசோத பிராட்டியினுடைய அனுபவம். அப்ப மொத்தத்தையும் சொல்லிட்டா, இதெல்லாம் அதிமானுஷமான கிருத்தியம். சாதாரண ஒரு கோவர்தனகிரி ஒரு கோபனாக இருந்துண்டு செய்யக்கூடிய செயலே இல்லை. இது மொத்தம் பேச்சு முளையுண்டது முதற்கொண்டு எல்லாமே கண்ணனுடைய சாகசமான செயல்கள். மொத்தம் கண்ணன் சாதாரண குழந்தை இல்லை, அவன் சாட்சாத் பெருமாள் சிவன் நாராயணன் தான் தன்னுடைய கிரகத்துல வந்திருக்கான்றது எல்லாருக்கும் ஏற்பட்டது தான். அதுலேயும் யசோத பிராட்டி சம்பூர்ணமான விசுவாசத்தோட கண்ணனோட இருந்துட்டு இருக்கிறவு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, தேவகிக்கு ஒரு பாக்கியம், யசோதைக்கு ஒரு பாக்கியம். தேவகிக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, கண்ணனை ஈன்றெடுத்தாள்ன்ற ஒரு பாக்கியத்தோட மாத்திரமில்ல, சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு சாட்சாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக தனக்கு குழந்தையாக பிறந்திருக்கான்றத ஸ்பஷ்டமாக தெரியப்படுத்தினேன். அப்படி பெருமாளுக்கு உண்டான சகல லட்சணத்தோடையும் பெருமாளுக்கு திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி எப்படிலாம் இருக்குமோ அத்தனை லட்சணங்களோடையும் அவதரித்து தேவகியையும் வசுதேவரையும் சந்தோஷப்படுத்தினர். அவளுடைய பிரார்த்தனைய முன்னிட்டுதான் உபசம்ஹர விஸ்வாத்மன்னு சொல்ற தன்னுடைய நிலைய பெருமாளாக இருக்கிற நிலைய மாற்றி ஒரு சாதாரண ஒரு குழந்தை மனுஷ குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி மாறின்றவர் பெருமாள். அவளுக்கு தெரியும் கண்ணனுடைய பத்தி. யசோத பிராட்டிக்கு அந்த மாதிரி ஒன்னும் தனியா ஒன்னும் பண்ணவே இல்லை. ஆனா அவருடைய செயல்கள்லையும் அவரோட கூட பழகி பழகியும்
இது அனுமானம் பண்ணிக்கிறார். நம்மாட்டில் வந்திருக்கிற குழந்தை நம்ம குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இவன் சாட்சாத் சிவன் நாராயணன் தான்ற புத்தியோடு தான் யசோத பிராட்டியும் இருந்துருக்க. அப்படி இருந்தாலும் கூட நம்ம குழந்தை நாம் போன்ற ஒரு அபிமானம் அவளுக்கு எப்பவுமே உடலையும், அதனால பல கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது. லோகத்திலேயேவும் பார்த்தோம்னாக்க அதீதமான ஒரு அபிமானம் நம்ம பசங்கள்ட நம்ம வச்சோம்னாக்க அதனால பல சிரமங்கள்லாம் ஏற்படும். பசங்களை யாரானா ஒன்று சொன்னாக்க அதை நம்மளால தாங்கிக்க முடியாது, மனசுக்கு கஷ்டமா போயிடும், அதனால அவளோட சண்டை போடுவோம். ஆனா அந்த குழந்தைய வெய்ய மாட்டோம், ஏன் இது பண்ணேன்னு சொல்லி சொல்ல மாட்டோம். குழந்தைன்றதுல பெரியவாளாவே இருக்கிறவளுக்கு கூட அவாதான் பசங்கள்ட்ட இருக்கிற ஒரு அபிமானம் என்ன பண்ணோம்னாக்க அவளை வந்து நிச்சயமா அந்த குழந்தை அந்த வாத்சல்யம் அப்படியே இவ பண்ற தப்பு எல்லாம் கண்ணை மறைக்கும், அந்த தப்பு எதுவுமே இவளுக்கு தெரியாது, அந்த அபிமானம் ஒண்ணுதான் மிஞ்சி நிற்கும். அப்படி ஒரு அபிமானத்தோட இருக்கிறவாளுக்கு ஒரு பிரத்யட்சமாக அப்படியே நேரடியா ப்ரூஃப் பண்ணி இவன் தப்பு பண்ணிட்டான்றத காண்பிச்சாச்சுனாக்க அப்ப வர ஒரு மனசு கஷ்டம் இருந்துட்டு இருக்க அது யாராலையுமே விவரணம் பண்ண முடியாது. அந்தந்த நிலையில அவாவா இருந்தாதான் தெரியும், அம்மாவா இருக்கிறவாளுக்கு தான் அது தெரியும், அப்பாவா இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். அந்த குழந்தைய பத்தி இன்னொருத்தர் தோஷம் சொல்லச்சே இவ மனசனுடைய நிலை எப்படி இருக்கும்ன்றது இப்ப அந்த நிலை தான். இப்போ யசோத பிராட்டின் வந்து ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் ஒவ்வொரு விதமாக அவளிடத்துல போய் புகார் சொல்றான். இந்த புகார் மொத்தம் என்னன்னாக்க கண்ணனுடைய ஒரு குறும்பு. கண்ணன் சிறுபிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் செய்த செயல்கள்லாம் எல்லாருக்கும் ஒரு அப்பப்போ ஒரு கொஞ்சமா மனசுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு நிலை. இதெல்லாம் தான் இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய கரு. ஆற்றிலிருந்து விளையாடுவோங்களை சேற்றால் இருந்து வளை துகில் கை கொண்டு காற்றில் கடியனாய் ஓடிய கம்புக்கு மாற்றமும் தாரானால் இன்னுமுற்றும் வளைத்திறம் பேசானால் இன்னுமுற்றும். கண்ணம் பண்ற குறும்பும் தப்புக்காரியமும் பார்த்தோம்னாக்கா கொஞ்சமா நெஞ்சமானு தெரியல. சின்ன பெண் பசங்க கன்னியா பசங்க இவெல்லாம் ஆத்துல விளையாடின் இருக்கா. சேற்றால் எரிந்து வளை துகில் கை கொண்டு இவர் பாட்டுக்கு அவ பாட்டுக்கு அந்த ரெண்டு பேர் கைய கோத்துண்டு அவ அந்த பெண்கள் எல்லாமே என்ன மாதிரி விளையாட்டு விளையாடுவாளோ அந்த மாதிரி விளையாட்டு அவெல்லாம் விளையாடின் இருக்கா. இவர் தூரேந்து வந்து அவளுக்கு தெரியாத அந்த சேத்தை எடுத்து அடிப்பு அடிச்சா அந்த புடவையெல்லாம் பாவாடை எல்லாம் அழுக்கா போயிடும். பெண்களுக்கெல்லாம் புடவை பாவாடை எல்லாம் அழுக்கா போயிடுச்சுன்னா அந்த அழுக்கு துணியோட உடுத்திட்டு வாசல்ல போனா எல்லாரும் பரிகாசம் பண்ணுவா. புருஷாளுக்கு சகஜமா இருந்தா கூட இருக்கலாம், பெண்களா இருக்கிறவா அழுக்கு துணியோட போறதுன்னா அவளுக்கு அவமானமா இருக்கும். இப்ப இந்த பசங்க எல்லாரும் ஆறுல விளையாடின்னு இருக்கா, வீச்சி வழியா ஆத்துக்கு போகணும் வீட்டுக்கு போகணும், போகச்சே அந்த துணியெல்லாம் இப்படி ஆயிடுச்ச என்ன பண்றது என்ன கேட்ட அப்போ என்ன பண்ண முடியும், இவர் பண்ணிட்டு போயிடு. அதோட மாத்திரம் இல்ல வளைத்துகில் கை கொண்டுன்னு இவ வளைய வளையல கைட்டி வச்சிருப்பா, இவ பாவாடை எல்லாம் கைட்டி வச்சிருப்பா, இதுக்கு வந்து அவ சேச்சையா வேற விதமான இந்த ஸ்நானத்துக்காக உண்டான உடைகளை உடுத்திட்டு அவ குளிச்சுட்டு இருப்பா, இதை பண்ணிட்டு இருப்பா, அதெல்லாம் தூக்கி போயிடுவே. சரி ஐயோ கண்ணம் வந்துட்டான்டா தூக்கி போறான்னு பார்த்து அவனை போய் பிடிச்சு இழுத்து வந்து அவன்டேந்து வாங்கிட்டு விடலான்னு பார்த்தோம்னாக்க காற்றில் கடியனால் ஓடி அகம்புக்குன்னு காத்த காட்டுல இன்னும் வேகமா ஓடி வந்துருவேறான். வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லி சொல்லுவா, ஆகையால இதுக்கு வாயு வேகத்தை முன்ன சொல்லி சொல்ற, காத்தல காட்டுல இன்னும் வேகமா ஆத்துக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாதவன் பாரு அவன் பாட்டுக்கு இருப்பாரு. இப்ப இவன் போய் என்ன சொல்றதுன்னு ஒரு குரூப் வந்து இவளிடத்துல யசோத பிராட்டின்ட கம்ப்ளைண்ட் பண்றாளாம்.
தடம்படு தாமரை பொய்கை கலக்கி விடம்படு நாகத்தை வால்வற்றீட்டு படம்படு பைந்தலை மேலெழப் பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால் என்று முற்றும் உச்சியில் நின்றானால் என்று முற்றும். இது இவ்வாளுக்கு பண்றீங்க. சில சமயங்கள்ல சில பசங்கள்லாம் சாகசமான காரியம் பண்ணும். இங்க சின்ன குழந்தைகள் இருக்கும், இப்படி பாய்ந்துருக்கும், ஒரு சின்ன மாடு கண்ணு போயிட்டு இருக்கும், அந்த கண்ணுக்குட்டியினுடைய வாலை பிடிச்சுட்டு போகும். இது போன அது அது ஓட ஆரம்பிச்சுடுத்தோன்னா இது வாழை பிடிச்சுட்டு இருக்குமே அது என்ன ஆகுன்றது அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ உன் பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நீ இந்த மாதிரி வாசல்ல விட்டு போயிட்டிய குழந்தைய, உன் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு, வாசல்ல விட்டு போயிருப்பான்னு நாம குழந்தைய. பூனை இருந்துட்டு இருக்கும், பூனை வாழை பிடிச்சுட்டு குழந்தை விளையாடும். ஐயோ பூனை பராண்டி எடுத்தோம்னா என்ன பண்றது, அம்மாவுண்ட வந்து சொல்லி சொல்ற, ஐயோ இந்த பையன் இந்த மாதிரி பூனை பிடிச்சுட்டு விளையாடின்னு இருக்குது நீ உள்ள வச்சு கூடாதான்னு சொல்லி சொல்ற. இப்போ இதெல்லாம் கூட பரவாயில்ல, அம்மா யசோதே உன் கண்ணை என்ன பண்றான்னு தெரியுமா, மடுவுல ஒரு பெரிய பாம்பு இருந்து அந்த பாம்பை வாழை பிடிச்சுட்டு பாம்பு தலை மேல ஏறி நின்றுண்டு கண்ணன் நர்த்தனம் பண்றான். இது எவ்வளவு பெரிய சாகச காரியம், அந்த பாம்பு எதனா பண்ணிடுத்துன்னா என்ன பண்றது, இப்படி எல்லாம் உன் பையன் பண்ணிட்டு இருக்கான். இது இன்னொரு பக்கம் வந்து கண்ணன் இடத்துல புகார் சொல்ற. ஆய்ச்சியரு சேரி அலை தயரு பாலுண்டு பேர்த்தவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு வைத்தடம் தொழினார் வெண்ணெய் கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்னும் ஒற்றும் அடியுண்ட முதானால் இன்னும் ஒற்றும். ஆய்ச்சியர் செய்யர் அலை தயர் பாலுண்டு திருவாயர்பாடியில இருந்துட்டு இருக்கிறவா எல்லா ரத்துலையும் தயிர் பாலுன்னு என்னென்ன பதார்த்தம் உண்டோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். சரி தெரியாத சாப்பிட்டுறேன், பிரத்யட்சமா தெரிஞ்சிட்டேன். பிடிபட்டு பெயர்த்தவர் கண்டுபிடிக்க பிடியுண்டு, கண்டுபிடிக்க பிடியுண்டு, அவ பார்த்து கண்ணனையும் பிடிக்கவும் பிடிச்சுட்டா அவ கட்டிலையும் மாட்டிக்கிற, சில சமயத்துல தான் ஓடி போடுற, பிடிக்காத காற்றில் கடியனாக போறதுன்றது ஆத்துல விளையாடுச்சு, இங்க வரைச்சே மாட்டின்ட்டேன், மாட்டின்ட்டு வைத்தடந்தோழினார் வெண்ணெய் கொள் மாட்டாது அங்கு ஆப்புண்டிருந்தானால் இன்னும் ஒற்றும். அப்படி வந்துட்டா ஆத்துக்கு ஓடி வந்து அவள்கிட்ட மாட்டவும் மாட்டின்ட்டு ஆத்துக்கு வந்து நிக்கிறான், பேந்த பேந்த முயற்சின்னு இருக்கானா, உடம்பு மொத்தம் அப்படியே ஒடிக்கிண்டு ஒரு ஓரத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி குழந்தையா இருந்துட்டு இருக்கான். இது என்னடா இது இப்படி எல்லாம் பண்றான் உன் பையன், நான் என்ன சொல்றது. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து கம்ப்ளைண்ட் பண்றாளாம் உங்கள இடத்துல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட பரவாயில்ல, இன்னூத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாளாம். இது பெரியாழ்வார் அனுபவம், இதுக்கு முன்ன இப்ப பார்த்தது, இப்ப பார்க்க போறது திருமங்கையாழ்வாருடைய அனுபவம். இவ என்ன சொல்றேன், காலை எழுந்து கடைந்த விம்மோருவிற்க போகின்றேன் கண்டே போனேன் மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மற்ற வந்தாருமில்லை மேலையகத்து நங்காய் வந்து காண்மின்கள் வெண்ணையே என்று இருந்த பாலும் பதின் குடம் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேனோ. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒத்தி சொல்ற. பக்கத்துல இருக்கிறவா அம்மா கார்த்தால எழுந்து பாலை கடைஞ்சி வெண்ணையை எடுத்து உரி மேல வச்சுட்டு பால் தயிர் இதெல்லாம் விற்கிறதுக்கோசரம் அங்க ஒவ்வொரு இடமா போனேன் நானு. காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன், நான் போகச்சே பத்திரமா எடுத்து வச்சுட்டு போனேன்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால்
மன்று வந்தாருமில்லை. எங்காத்துக்கு கண்ணன் தவிர வேற யாரும் வரல. கண்ணன் தவிர வேற யாருமே வரல. சரி, என்ன என்னத்துக்கு இவ்வளவு பூர்வ பேட்டிக்க இவ்வளவு தூரம் என்னத்துக்கோசரம் சொல்லிட்டு இருக்குங்கன்னு கேட்டேன். மேலையகத்து நங்காய் வந்து காண்மீன்கள். இங்க பக்கத்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவா எல்லாரும் இவா கீழண்டாயத்துல இருக்கா, மேலையகத்து அந்த மேலண்டாயத்துல இருக்கவெல்லாம் வாருங்கோ வந்து பாருங்கோ, ஒரு பாத்திரத்திலையும் வெண்ணையே இல்லை. பாலும் பதின்குடம் கண்டிலேன். பத்து குடத்துல நான் பால் வச்சிருந்த பாலையும் காணும், வெண்ணையும் காணும், எதையுமே காணும். பாவியேன் என் செய்கின்றேன் என் செய்கேனோ. இப்ப நான் என்ன பதில் சொல்றது, எங்க மாமியார் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? இது எல்லாம் இப்படி பண்ணிடுறான், என் கண்ணன் இப்படி பண்ணிட்டாங்க, கண்ணன் தவிர வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. இதுதான் இந்த இடத்துல நடந்த ஒரு அத்தைதான் இங்க ஆழ்வான் சாதிக்கிற. துவாம் அந்ய கோபகிரக கவ்யமுஷம் யசோதா குருவி துவதீயம் அவமானம் அமிருஷ்யமானா. ஒன்னால வரக்கூடிய அவமானத்தை தாங்க முடியலையா அவள். ஏன்னா உன் பையன் இப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு சொல்றது. மானம் உடைத்து உங்கள் ஆயர் குலம் அதனால் பிறர் மக்கள் தம்மை ஊனமுடையன செய்ய பெறாய் என்றிறப்பன் உறப்பகில்லேன். நானும் உரைத்திலேன் நந்தன் பணித்திலன் நங்கைகள் நானின் செய்கேன். தானுமோர் கண்ணியம் கீழயுகத்து தயிர்கடைகின்றான் போலும். மானமுடைத்து உங்கள் ஆயர்குலம்னு சொல்லி திருவாயர்பாடியில இருக்கிறவா மொத்த பேரும் கவரிமான் மாதிரி. கவரிமான்லாம் ஒரு தோஷம் வந்துடுத்து ஒரு மயிர் ஒரு ரோம் அதுலேருந்து உதந்துடுத்துனாக்கா பிராணனே விட்டுடுமா. அந்த மாதிரி இவள்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். அவளிடத்துல போய் ஒத்தரிடத்துல போய் உங்காத்து பையன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணான்னு சொல்லி இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்றது இருக்க புகார் பண்றதே ரொம்ப ரொம்ப தப்பு. தாமன்ய கோபகிரக கவ்யமூஷம் யசாத் யசோதா குருவீ தொதீயம் அவமானம் அமிருஷ்யமானா. அவ குழந்தைகளை பிறந்தாள்னாக்க இந்த குழந்தைகள் நன்னா வாசிச்சது, அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது, அவன் தான் நன்னா சோதர பாட்டம் சொல்றான், அவன் நன்னா சந்தியாவந்தனம் பண்றான், நன்னா இருக்கான்னு சொன்னாக்க அதை கேட்டு கேட்டு எல்லாரும் அம்மாக்கெல்லாம் சந்தோஷப்படுவா. ஆனா ஒன்னால வரைச்சே கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே புகார் தான். இந்த தப்பு பண்ணிட்டான் அந்த தப்பு பண்ணிட்டான் இப்படி பண்ணா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒன்னு ரெண்டு தப்பு இல்லை, எத்தனை தான் சொல்றதோ அத்தனை தப்புவும் பண்ணிட்டு இருந்துருக்கான் அவன். அவனை போய் நான் இந்த மாதிரி இருக்கச்சு அவளுக்கு யசோதா பிராட்டிக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும்ன்றதுதான் பார்க்கணும். தோய்த்த தயிரும் நறுணையும் பாலுமோரோர் குடம் தோற்றிடுமென்று ஆட்சியர் கூடி அழைக்கவும் நான் இதற்கில் இவனை நங்காய் சோத்தம்பிரானிவை செய்ய பெறா என்றிறப்பன் உரைப்பகில்லேன். பேச்சியுலையுண்ட பின்னை இப்பிள்ளையை பேசுவதஞ்சுவனே. தைரியமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இவனிடத்துல புகார் சொல்லலாம்னா அதுக்கும் பயமா இருக்கு. உன் பையன் சாதாரண பையன் இல்லை, பேச்சு முளையுண்டவன். பூத்தனை வந்தா யாரோ ஒத்தி வந்தா ராட்சசி வந்திருக்கா, அவள் சாதாரணமா நம்ம திருவாயர்பாடியில இருக்கிற ஒரு பெண் பிள்ளை மாதிரி வந்தா. அவளை வந்து இனங்கண்டு இவ திருவாயர்பாடியில இருக்கிற கோபி இல்ல, இவ ஒரு ராட்சசின்றத தெரிஞ்சுண்டு ரொம்ப சகஜமா ஸ்தன்யபானம் பண்ற மாதிரி அவளுடைய பிராணனையே எடுத்துருவன். அவ்வளவு பராக்கிரமசாலி, அவனை பத்தி போய் நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது? உன்னிடத்துல அவனிடத்துல தோஷம் சொல்றதுக்கும் எனக்கு பயமா இருக்கு. ஆனா வஸ்து கத்தியில பார்த்தோம்னாக்க எங்க தோச்ச தயிர், அப்ப தோச்ச தயிர் நல்லா இருக்கு, புளிப்பில்லாத நல்ல தயிர் குடங்கு வச்சிருந்த
அதை காணும். அன்னைக்குதான் வெண்ணைய உருக்கி கமகமான வாசனையோட நெய் வச்சிருந்த அதை காணும். புளிப்பில்லாத வெண்ணெய் வச்சிருந்த அதையும் காணும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தோம்னாக்க இவன் பண்ற செயல் மொத்தம் எனக்கு சொல்றதுக்கும் பயமா இருக்கு, ஆனா பண்ணின காரியமும் எல்லாரும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. இப்ப நாங்கள்லாம் என்ன பண்ணுவேன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்தை உன் பையன் பண்ணிட்டு இருக்கான், இப்ப நீ தான் பாத்துக்கணும், நான் வேற என்ன சொல்ல முடியும், இது ஒன்னுண்ட நான் விட்டு விடுறேன் நானு என்று சொல்றாளாம். ஓ, இந்த மாதிரி ஒரு அம்மா இடத்துல போய் குழந்தைய இப்படி ஒரு புகார் சொன்னாக்க ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கான். சரி, ஏண்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேந்து பேந்து முயச்சுட்டு இருக்க. சரி, முதல்லாம் சொல்லி பார்த்தா என் கண்ணா அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், எங்க பையன் ரொம்ப சமுத்துன்னு சொல்லி பார்த்தா அவ அப்படியே அதெல்லாம் சரி வாஸ்தவம் தான், உன் பையன் ரொம்ப சமுத்துதான், ஆனா இப்ப வந்து பாரு பிரத்யட்சத்துல பாரு இங்க மாட்டிட்டு அப்படியே முயச்சுட்டு இருக்கான் பாரு இவன் தான் எல்லாம் பண்ணிருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அப்போ இதுக்கு மேல அவளால அந்த அவமானத்தை தாங்க முடியல. வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடை இட்டதன் நோத கேட்கும் கண்ணபிரான் கற்ற கல்வி தன்னை காக்ககில்லோம் உன் மகனை காவாய் புண்ணீர் பொழிப்பெய்தால் ஒக்கும் தீமை புரை புறையால் இவை செய்ய வல்ல அண்ணர் கண்ணனோர் மகனை பெற்ற அசோதினங்காய் உன் மகனை கூவாய் அசோதினங்காய் உன் மகனை கூவாய் பிரியாழ்வார் சொல்றேன். யசோதா பிராட்டி உன் பிள்ளைய கூட்டுக்கோ, அவன் பண்ற ஹிம்ச தாங்க முடியல என்னால அப்படின்னா. வெண்ண விழுங்கி வெறுங்கலத்தை வெற்பிடை இட்டதனோசை கேட்கும் உரியல பாத்திரத்துல அப்பெல்லாம் மண் பாத்திரம் தான், இப்ப மாதிரி என்ன மண் பாத்திரத்துல வெண்ணெய் வச்சிருக்கு, வெண்ணெயை மொத்தம் வயிற்று வயிற்று சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு மேல உட்காந்துட்டு அந்த மேலேந்து அந்த வெண்ணெய் பாத்திரத்தை அந்த பால் அந்த மண் பாத்திரத்தை தூக்கி போடுற, தூக்கி போட்டா துபில்னு ஓசை கேட்குது. அந்த ஓசை கேட்கறதுல பார்த்து ஒரு சந்தோஷம். சாதாரணமா பார்த்தோம்னா இந்த பல்பெல்லாம் இருக்க டியூப் லைட்டு பசங்க வெறுமை இருக்கும், உங்கள் பசங்க பார்த்துட்டே இருக்கும், அந்த டியூப் லைட்டை போட்டு கீழ் போட்டு உடச்சா அது ஒரு ஓசை கேட்கும், ஓசை கேட்கறதுல ஒரு ஆசை. அந்த மாதிரி கண்ணன் வெண்ணெயை சாட்டத்தோட போனா போயிட்டு போறது, சாட்டது தான் போறதுன்னா அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டு அது டமால்னு ஒரு ஓசை கேட்கறது இருக்கு, அதை பார்த்து ஆஹான்னு சிரிச்சுட்டு ஓடி போயிட்டு இருக்கான். கண்ணபிரான் கற்றதல் கல்வி தன்னை காக்கில்லோம் உன் மகனை காவாய் இப்படி எல்லாம் உன் பையன் பண்றான், அவனை கொஞ்சம் உன் காத்துக்கு அழைச்சும் வந்துக்கோ, ஏன் கூப்பிட என்று யசோத பிராட்டியிட வந்து எல்லாரும் வந்து முறையிடுறான். அவளும் கூப்பிடுறான், ஐயோ கண்ணா நீ போகாதரா, என்னத்துக்கடா அவாத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க, நம்மாத்துல இல்லாததா, வருக வருக இங்கே வாமன நம்பி வருக இங்கே கரிய குழல் செய்யவாய் முகத்து காகுத்த நம்பி வருக இங்கே. யசோத பிராட்டிக்கு தெரியும் இல்லையோ கண்ணன் சாதாரண பையன் இல்ல, சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம் தான்றது. அவ கூப்பிடுற, அம்மாவா கூப்பிடல, கூப்பிட செய்ய வருக வருக இங்கே வாமன நம்பி, அப்ப நீதாண்டா வாமனன் நீ வான்னு கூப்பிடுற. இப்படி பரிபவம் பேசத்தறிக்ககில்லேன் பாவியேன் உனக்கு இங்கே போதராய் அசலகத்தார் பரிபவம் பேசத்தறிக்ககில்லேன். ஒன்ன பார்த்து பக்கத்தாத்து கரெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாள், ஒன்ன பார்த்து போய் தோஷம் சொல்றாள், அந்த வார்த்தைய கேட்கறதுக்கு என்னால முடியலடா, எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு, அதுக்காகவாவது நீ போகாதடா நீ ஆத்துக்குவான்னு கூப்பிடுற. அததான் இங்க சொல்ற குர்வி தொதியம் அவமானம் அமிருஷ்யமானா. இந்த ஒரு இந்த அவமானத்தை தாங்க முடியாதவளாக இருக்க பிரேம்நாத தாம பரிணாம ஜுஷாபந்த சொன்ன நல்லபடியா சொன்ன கேட்க மாட்டேன்றான். என்ன பண்றது, சரி காயத்தை போட்டு கட்டி போட்டுருவோம்,
அப்படின்னு சொல்லி சொல்றான். பாலை கறந்து அடுப்பேற வைத்தேன், பல்வளையாள் என் மகளிருப்பேன், மேலையகுத்தே நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன். சால கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். ஆலை கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். இது கிராமத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வேற வேற விதமா நடக்கிறது, அந்த காலத்துல நடக்கிறது வேற விதமா நடக்கிறது. அந்த காலத்துல என்ன பண்ணுவா யுவத்தி சொல்றாளாம், பாலை கறந்து நன்னா அதை நன்னா சுண்ட காய்ச்சி அதை கொண்டு போய் மேல உரியில வச்சுட்டு வந்தேன் நானு. அதுக்கப்புறமா அதெல்லாம் அடுப்பெல்லாம் அணைஞ்சு போயிடுத்து. மறுபடியும் மேல ஏகத்தை நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதுன்னு சொல்லி சொல்றேன். அந்த காலத்துலலாம் என்ன பண்ண வழக்கம்னா, ஒவ்வொரு ஆத்துலயும் அடுப்பு மூட்டுறதுக்கு யாராத்துலயான அடுப்பு மூட்டியிருந்தாள்னாக்கா அதுல இருந்து அடுப்பு நெருப்பு வாங்கிக்கிறது. சாஸ்திரமே என்ன சொல்றதுன்னா, இப்ப சிராதாதிகள்லாம் பண்ணச்சு ஸ்ரோத்ரியாகாரத்துல இருந்து அடுப்பு நெருப்பு வாங்கிட்டு வருதுன்றது வழக்கம். அவுபாசனம் பண்ணினது அவாத்துல இருந்திருக்கிறது, அவாத்துல இருந்து நெருப்பு வாங்கி அதை கொண்டு தளிகை பண்றதுன்றதெல்லாம் பிராச்சீனமான சம்பிரதாயம். அந்த மாதிரி இந்த ஆத்துல இருந்து அந்த ஆத்துக்கு போய் ஒரு மேலையகத்துல போய் நெருப்பு வாங்கிட்டு வரணும்ன்ட்டு போற, அங்க போய் சத்தனாய் அவளோட பேசிருந்தா, பேசிட்டே இருக்கச்சே நாழி ஆயிடுத்து. திருப்பி ஆத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அந்த கால் பால் மொத்தத்தையும் சாப்பிட்டு ஓடி போயிட்டான். இப்படி பண்றான் உன் பையனை கூப்பிடுன்னா. இந்த காலத்துல என்ன பண்றன்னா, இது ஏதோ ஒரு காரியம் பண்ணனா எந்த காரியத்துக்கும் பிரதிபந்தகமா இருக்கிறது செல்போன் தான். ஒவ்வொரு காரியமும் பண்ற மாதிரி பண்ணிட்டு செல்போனை வச்சுட்டு போயிடுவா, சாதம் காந்தி போயிடும். செல்போன் வச்சுட்டு பண்ணுவா, பால் கழுவு பால்லாம் வந்து பொங்கி வைஞ்சிடும். ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருந்துருக்கு. இப்படி இவர்கள்லாம் சொல்ற வார்த்தை இருக்க இது எனக்கு தாங்க முடியல என்பதாக சொல்லி, குருவீத்வதீயம் அவமானம் அமிருஷ்யமான பிரேம்னா திதாம பரிணாம ஜுஷாபந்த. அவள் கட்டி போட்டாளாம் யசோத பிராட்டி கண்ணனை, தொதீயம் அவமானம் அமிருஷ்யமானான்னு சொல்லிட்டு அவளை அடித்தும், கண்ணனை அன்புற்று நோக்கி அடித்தும் பிடித்தும்னு சொல்லி சொல்றாள். இவ அடிக்கிற மாதிரி இவன் அடிப்பா, ஆனா யசோதையினுடைய கண்ணு பார்த்தோம்னாக்க அந்த கண்ணனிடத்துல இருக்கிற பிரீத்தி தான் கண்ணுல தெரியுமே தவிர கோபமே தெரியாதான். இது அடிக்கிற மாதிரி தான் அடிக்கிறதுன்றது, அத ஒரு சிரிச்சுண்டே ஒரு அடிக்கிறது. அது அந்த கண்ணனை போய் ஓடி போற கண்ணனை பிடிக்கிறா, அந்த சிரிச்சுண்டே போய் கண்ணனை பிடிக்கிறது, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அவளிடத்துல பிரீத்தி தான் அந்த இடத்துல நிக்குமே தவிர அந்த கோபம் வந்து நிக்கல. அப்படி யசோத பிராட்டி என்ன பண்றா, இவனை கட்டி போடுறா, கட்டி போடச்சே கூட அந்த பிரேம தான் நிக்கிறதே தவிர பிரீத்தி தான் நிக்கிறதங்க. அந்த இடத்துல வந்து கண்ணன் இடத்துல ஒரு துளி கூட கோபமே இல்லாத ஒரு நிலை. பிரேம்னா தேதாம பரிணாம ஜுஷாபந்த. உன்னை கண்டு கட்டி போட்ட தாதிருங்கே சரிதம் அரிய ஜனா சகந்தே. இப்படிப்பட்ட உன்னுடைய சரித்திரத்தை ஆரியஜனாக நசகந்தே, மகான்களாக இருக்கிறவாள்லாம் கண்ணனை கட்டி போட்டா கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ஒரு சின்ன சின்ன கயிறு, எத்தனை கயிறுண்டோ அத்தனை கயிறையும் இணைச்சி அவ கட்டணும்னு நினைக்கச்சே கட்டிக்க முடியல, கட்ட முடியல. இவனே கட்டுண்டவனாக ஆனான், கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு சொல்லி சொல்ற. அவன் ஆச்சரியமான சீலத்தை உடையவன் எம்பெருவான் கண்ணன். அப்படி இந்த கண்ணனுடைய உலுகல், கண்ணன் கட்டுண்டான்ற ஒரு விருத்தாந்தத்தை ஆழ்வாரால அதை நினைச்சு கூட பார்க்க முடியலையா. அதனால அவர் மோகிச்சு போயிட்டாராம். அப்படியே இந்த விருத்தாந்தத்தை கேட்டு 6 மாசம் அப்படியே மோகிச்சு கிடந்த கண்ணனை கட்டிட்டாலாம் கண்ணனை கட்டிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பத்துடை அடியவர்க்கடியவன் பிறர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும்பெறல் அடிகள் மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிடையாப்புண்டு இயத்திரம் உரலினோடு இணைந்திருந்தெங்கிய எளிவே. இந்த விற்த்தாந்தத்தை இந்த பாசுரத்துல சொல்லிண்டே இருக்கு. மத்துரு கடை வெண்ணை களவினில் உறவிட யாப்புண்டு எத்திரம். அந்த சன்னிவேசத்துல அவர் இருந்தது எப்படி எப்படி எப்படின்னு சொல்றேன். அந்த எப்படி எப்படின்றது அதுக்கு மேல அவரால் சொல்ல முடியலையா, அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டேதான். தாதிரிங் நதே சரித்தம் ஆரியஜனாகா சகந்தே, ஆரியஜனாகா தே சரித்தம் நசகந்தே, இப்படிப்பட்ட உன்னுடைய சரித்திரத்தை தாங்க முடியல. இவாளுக்கே முடியல என்னக்க, யசோத பிராட்டிக்கு எப்படி இருக்கும் இது, கண்ணனுடைய ஒரு வைபவத்தை என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையேன்னு ஆழ்வானும் மோகிச்சு இருக்கே இந்த பாசுரத்து இந்த ஸ்லோகத்தினால. ஆழ்வானுடைய அனுபவம் அத்தியுதமான அனுபவம், அது அப்படியே ஆழ்வார்களுடைய அனுபவத்தை முழுக்க முழுக்க அப்படியே இந்த ஒரு ஸ்லோகத்துல கொண்டு வந்துட்டே. பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வார் இவாளுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம கண் முன்ன கொண்டு வந்து நிறுத்துறவ ஆழ்வான். அது எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு நாளி அதை திருப்பி திருப்பி சேவிச்சாலும் அது அலுப்பே தட்டாது, அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட கண்ணனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.